வணக்கம். எல்ஹெச்டி லியோஹோம் டியூஷன். இன்றைக்கி நம்ம வேர் சொற்களிலிருந்து வினைமுற்றி, வினையெச்சம், வினையாளனை பெயர், தொழில் பெயர் எப்படி மாறுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். வினைமுற்று அப்படின்னா என்ன? வேர் சொல்லாம் ஃபஸ்ட்டு என்னென்னா, வேர் சொல்லானது ஒரு பகுதி. இது வந்து அந்த செயல், அந்த வார்த்தையோட அடிப்படை, வேர் சொல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுலேருந்து நம்ம விகுதி சேரும் போது அது வினைமுற்றாக, வினையெச்சமாக, வினையால் அணையும் பெயராக, தொழிற்பெயராக நம்மளுக்கு மாறும். ஸோ வினைமுற்றுனா ஃபஸ்ட்டு என்னென்னா, முடிவு பெற்ற ஒரு செயலை தான் நம்ம வினைமுற்று அப்படின்னு சொல்லுவோம். இது எண், காலம், பால், இடம் ஆகியவற்றை வெளிப்படையாக உணர்த்தும். வினை எச்சம் அப்படின்னா என்ன? ஒரு முடிவு பெறாத செயல், ஒரு முடிவு பெறாத வினை. ஸோ அதனால் அது வினை எச்சம் அப்படின்னு சொல்கிறோம். வினையால் அணையும் பெயர் அப்படின்னா என்னென்னா, வினை கூட்டல் நபர், ஒரு வினையை செய்த நபரை குறிக்கிறதுனால இது வினையால் அணையும் பெயர் அப்படின்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டாக பார்த்தோன்னா, கொடுத்தவன். ஸோ இதில் அந்த செயலை குறிக்கலை, கொடுத்தவன் அந்த நபரை தான் குறிக்கிது. ஸோ அதனால் இது வினையால் அணையும் பெயர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தொழிற் பெயர்னால் என்னென்னா, ஒரு செயலை குறிக்கும். அது ஆனால் எண், காலம், பால், இடம் போன்றவற்றை வெளிப்படையாக உணர்த்தாமல் வருவது, வெளிப்படையாகவோ குறிப்பால் உணர்த்தலை அப்படின்னா அதை தொழிற்பெயர்னு சொல்லுவோம். மேக்சிமம் தல் அப்படின்ற ஒரு விகுதியோடு முடியக்கூடியதாக இருக்கும். ஸோ நம்ம இந்த வீடியோவில் ஒரு 60 வேர் சொற்களிலிருந்து மற்ற வினை சொற்களாக மாறக்கூடியதை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கொடு அப்படின்ற வேர் சொல்லானது எப்படி மாறும் அப்படின்னு பார்த்தோன்னா, வினைமுற்றாக மாறும் பொழுது கொடுத்தான், வினை எச்சம் கொடுத்து அப்படின்னு மாறும். ஸோ முடிவு பெறவில்லை. அடுத்து வினையால் அணையும் பெயர் கொடுத்தவன் அப்படின்னு சொல்லி மாறும். தொழிற்பெயர் கொடுத்தல் அப்படின்னு மாறும். படு அப்படின்ற வேர் சொல்லிருந்து வினைமுற்று படுத்தார் அப்படின்னும், வினை எச்சம் படுத்து அப்படின்னும், வினையால் அணையும் பெயர் படுத்தவன் அப்படின்னும், தொழிற்பெயர் படுத்தல் அப்படின்னும் வரும். ஸோ வேர் சொல் நடி, நடித்தாள் அப்படின்னு மாறும். வினை எச்சம் நடித்து, வினையால் அணையும் பெயர் நடித்தவள், தொழிற்பெயர் நடித்தல். பெரு அப்படின்ற வேர் சொல்லிலிருந்து வினைமுற்று பெற்றான், வினை எச்சம் பெற்று, வினையால் அணையும் பெயர் பெற்றார், தொழிற்பெயர் பெறல் அப்படின்னு மாறும். அடுத்தது உன் அப்படின்ற வேர் சொல்லிலிருந்து உண்டான் அப்படின்னு வினைமுற்று, வினை எச்சம் உண்டு, வினையால் அணையும் பெயர் உண்டவர், தொழிற்பெயர் உண்ணல். சொல் அப்படின்றது சென்றார் அப்படின்னு வினைமுற்று, வினை எச்சம் சென்று, வினையால் அணையும் பெயர் சென்றவன், தொழிற்பெயர் செலல். வீழ் வீழ்ந்தான் வினைமுற்று, வீழ்ந்து வினை எச்சம், வீழ்ந்தவன் வினையால் அணையும் பெயர், வீழ்தல் தொழிற்பெயர். கான் வேர் சொல் கண்டான் வினைமுற்று, கண்டு வினை எச்சம், கண்டார் வினையால் அணையும் பெயர், காணல் தொழிற்பெயர். தேர் அப்படின்ற வேர் சொல்லிலிருந்து தேர்தல், தேர்ந்தார் அப்படின்னு வினைமுற்று, தேர்ந்துனா வினை எச்சம், தேர்ந்தவனா வினையால் அணையும் பெயர், தேர்தல் அப்படின்ற தொழிற்பெயர். ஸோ குடி அப்படின்ற வேறு சொல்லிலிருந்து வினைமுற்று குடித்தான், வினையெச்சம் குடித்து, வினையால் அணையும் பெயர் குடித்தவர், தொழிற்பெயர் குடித்தல். அடுத்தது அரி அப்படின்ற வேறு சொல்லிலிருந்து வினைமுற்றாக மாறும் பொழுது அறிந்தான் அப்படின்னு மாறும், வினையெச்சம் அறிந்தன் மாறும், வினையால் அணையும் பெயர் அறிந்தவன் மாறும், தொழிற்பெயர் அறிதல் மாறும். உழு அப்படின்ற வேர் சொல்லிலிருந்து உழுதார் அப்படின்னு வினைமுற்று, வினையெச்சம் உழுது அப்படின்னு, வினையால் அணையும் பெயர் உழுதவர், தொழிற்பெயர் உழுதல். எழு அப்படின்றது எழுந்தான் அப்படின்ற வினைமுற்று, எழுந்துன்ற வினையெச்சம், எழுந்தவன் அப்படின்னா வினையால் அணையும் பெயர், எழுதல் அப்படின்றது தொழிற்பெயர். வா வந்தான், வந்து வந்தவன், அடுத்து வருதல். போ அப்படின்றது போனான் வினைமுற்று, போய் வினை எச்சம், போனவன் அப்படின்ற வினையானையும் பெயர், போதல் வின் தொழிற்பெயர். ஸோ வை வைத்தால் வினைமுற்று, வைத்து வினை எச்சம், வைத்தால் வினையாளனையும் பெயர், தொழிற்பெயர் வைத்தல். ஒளி அப்படின்றது ஒளி, ஒளிந்தார் வினைமுற்று, ஒளிந்து வினை எச்சம், ஒளிந்தவன் வினையானையும் பெயர், ஒளிந்தார் தொழிற்பெயர். பேசினார் வினைமுற்று, பேசி வினையெச்சம், பேசியவர் வினையானை பெயர், பேசுதல் தொழிற்பெயர். கற்றான் வினைமுற்று, வினையெச்சம் கற்று, வினையானை பெயர் கற்றவன், கற்றல் தொழிற்பெயர். அகழ்ந்தார் வினைமுற்று, அகழ்ந்து வினையெச்சம், அகழ்ந்தவர் வினையானை பெயர், தொழிற்பெயர் அகழ்ந்தல், தொழிற்பெயர் அகழ்தல். பொறு அப்படின்னா பொறுத்தார் வினைமுற்று, பொறுத்து வினையெச்சம், பொறுத்தவர் வினையாளனை பெயர், பொறுத்தல் வினை தொழிற்பெயர். கேட்டார் வினைமுற்று, கேள் அப்படின்ற வேர் சொல்
கேட்டார் வினைமுற்று, கேட்டு வினையெச்சம், வினையானை பெயர் கேட்டவர், தொழிற்பெயர் கேட்டல். ஸோ அதே போல் கூறுதல் அப்படின்ற தொழிற்பெயருக்கு கூறு அப்படின்ற வேர் சொல் வரணும். வினையாளனையும் பெயர் கூறியவரை வினையெச்சம் கூறி வினைமுற்று கூறினான். செப்பு அப்படின்றது செப்பினான், செப்பி செப்பியவன், செப்புதல் அப்படின்னு மாறுது. இயம்பு வினை இயம்பினார் அப்படின்ற வினைமுற்று இயம்பி வினையெச்சம், இயம்பியவர் வினையாளனையும் பெயர், இயம்புதல் தொழிற்பெயர். ஓது ஓதினான் வினைமுற்று ஓதி வினையெச்சம், ஓதியவர் வினையாளனையும் பெயர், ஓதல் தொழிற்பெயர். அரி அறிந்தான் வினைமுற்று அறிந்த வினையெச்சம், அறிந்தவன் வினையாணையும் பெயர், அறிதல் தொழிற்பெயர். உணர் அப்படின்ற வேர்சல் உணர்ந்தார் வினைமுற்று உணர்ந்து வினையெச்சம், உணர்ந்தவன் வினையாணையும் பெயர், உணர்தல் தொழிற்பெயர். நறுக்கு நறுக்கினால் வினைமுற்று நறுக்கி வினையெச்சம், நறுக்கியவள் வினையாணையும் பெயர், நறுக்குதல் தொழிற்பெயர். நோக்கு வேர்சொல் நோக்கினால் வினைமுற்று நோக்கி வினையெச்சம், நோக்கியவள் வினையாணையும் பெயர், மற்றும் குறை அப்படின்றது குறைத்தது அப்படின்னு நாய் தான் குறைக்க முடியும். ஸோ குறைத்தது வினைமுற்று, குறைத்து அப்படின்ற வினையெச்சம், குறைத்ததை வினையாணையின் பெயர், குறைத்தல் தொழிற்பெயர். வேர் அப்படின்ற வேய் அப்படின்ற வேர் சொல்லிருந்து வேய்தான், வேய்ந்து வேய்தவன், வேய்தல். ஸோ இப்படியானது மாறுது. அடுத்து பறி அப்படின்றது பறித்தான் வினைமுற்று பறித்து வினையெச்சம், வினையாணையின் பெயர் பறித்தவர், தொழிற்பெயர் பறித்தல். ஒடி அப்படின்ற வேர் சொல் ஒடித்தான் வினைமுற்று ஒடித்து வினையெச்சம், ஒடித்தவன் வினையாணையின் பெயர், தொழிற்பெயர் ஒடித்தல். ஓடு ஓடினான் வினைமுற்று ஓடி வினையெச்சம், ஓடியவர் வினையாணையின் பெயர், ஓடுதல் தொழிற்பெயர். அடி அடித்தான் வினைமுற்று அடித்து வினையெச்சம், அடிப்பான் வினையாணையின் பெயர், அடித்தல் தொழிற்பெயர். பூசு பூசினான் வினைமுற்று பூசி வினையெச்சம், பூசியவர் வினையாணை பெயர், பூசுதல் தொழிற்பெயர். இயற்று இயற்றினார் அப்படின்றது வினைமுற்று இயற்றின்னு வந்ததுதான் வினையெச்சம், இயற்றியவன் அப்படின்னா வினையாளனையும் பெயர், இயற்றல் அப்படின்னா தொழிற்பெயர். எழுது எழுதினான் வினைமுற்று எழுதி வினையெச்சம், எழுதியவர் வினையாணையும் பெயர், எழுதுதல் தொழிற்பெயர். வரைந்தான் வினைமுற்று வரைந்து வினையெச்சம், வரைந்தவர் வினையாணை பெயர், வரைதல் தொழிற்பெயர். குத்தினான் அப்படின்றதுல வேர் சொல் குத்து, குத்தி அப்படின்ற வினையெச்சம், குத்தியவன் வினையாணை பெயர், குத்துதல் அப்படின்ற தொழிற்பெயர். ஸோ இதில் ஏந்து அப்படின்றதுல ஏந்தினார் அப்படின்ற வினையெச்சம், ஏந்தி ஏந்தினார்னு வினைமுற்றி வினையெச்சம் ஏந்தி, வினையாணை பெயர் ஏந்தியவர், தொழிற்பெயர் ஏந்துதல். வியம் விரும்பு வினைமுற்று விரும்பினார் வினையெச்சம் விரும்பி, வினையாணை பெயர் விரும்பினவர், தொழிற்பெயர் விரும்புதல். அலை அழைத்தார் வினைமுற்று அழைத்துனா வினையெச்சம், அழைத்தவர் வினையாணையின் பெயர், அழைத்தல் தொழிற்பெயர். இசை இசைத்தால் அப்படின்ற வினைமுற்று இசைந்து அப்படின்றது வினையெச்சம், வினையாணை பெயர் இசைந்தவள், தொழிற்பெயர் இசைதல். ஸோ நல்கு பிழை பூன் அப்படின்ற மூணு வேர் சொல்லுக்கும் நீங்களே வினைமுற்று வினையாணை பெயர் மற்றும் தொழிற்பெயரை மாற்றி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ லியோ ஹோம் டியூஷன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் பயிருங்க. நம்ம சேனலில் இலக்கணம் தொடர்பான அனைத்து வீடியோக்களும் இருக்குது, எல்லாத்தையும் பாருங்கள். நன்றி, வணக்கம்.